வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வ்ளாக் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பருப்பு கடையல் பண்றதுக்கு வந்து ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த துவரம் பருப்புல சேர்க்கறதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து நம்ம ரசம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்க போறோம், அதனால 4 கிளாஸா எடுத்திருக்கேன். இல்ல அப்படின்னா ஒரு 3 to 3.5 கிளாஸ் வந்து கரெக்டா இருக்கும். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி வேணும்னா ஒரு சின்ன தக்காளி வேணா சேர்த்துக்கோங்க. இதுல ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். மூடி போட்டுட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். சேனக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு காயை நறுக்கிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த சேனக்கிழங்குல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன துண்டு புளி, ரொம்ப சின்ன பீஸா சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு பல் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது வந்து வேகட்டும். முழுசா வேகக்கூடாது, அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆகுற அளவுக்கு கிழங்கு வேகக்கூடாது. பாதி அளவுக்கு வெந்தா போதும். ஒரு பாதி அளவுக்கு வெந்துச்சுனாதான் நம்ம ஃப்ரை பண்றப்போ கரெக்டா இருக்கும். இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சைட்ல வந்து பருப்பு வச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம பருப்பு வச்சு விட்டாச்சு. இது வந்து ஒரு 2 to 3 விசில் வந்துச்சுன்னா பருப்பு ரெடி ஆயிடும். இந்த பருப்பு கடையில் வந்து மண் சட்டியில தான் கடைய போறேன். இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே பொதுவா மண் சட்டியில தான் கடைஞ்செடுப்பேன். ஏன்னா அந்த மண் சட்டியோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால மண் சட்டியில கடைஞ்செடுக்க போறேன். ஆனா பருப்பு வந்து மண் சட்டியில வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும், அதனால கடையில மட்டும் நல்லா கடைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த மண் சட்டியோட வாசனையோட இருக்கும், சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு வேக வைக்கிறது மட்டும் குக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். மிளகா வத்தல் வந்து 5 எடுத்திருக்கேன். காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் காஞ்ச மல்லி, ஒரு 4-5 கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் குற குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல், நம்ம ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா சின்ன சின்ன பூண்டு பல், அது வந்து ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துட்டு மிக்சியை வந்து பல்ஸ்ல வச்சு அடிச்சுக்கணும். இந்த மாதிரி 1-2 அரைப்பட்டிருக்கணும். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா புளி வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி போட்டு வச்சிருக்கேன். இது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி அப்படின்றதுனால தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் நம்ம மசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். வெளியில இருக்க தக்காளினா தண்ணி ஊத்தலாம் தேவையில்லை, சும்மா கையிலே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா வெந்துருச்சு. இத லேசா கடைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்போட சேர்த்து அந்த நம்ம ரசத்துக்கு வந்து தண்ணி எடுத்து வைக்க போறோம். பருப்பு தண்ணி சேர்த்து அந்த ரசத்தை வந்து வைக்க போறோம், அதனால தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன், அது பாதி வெந்திருக்கு, வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி மசிச்சு எடுத்து வச்சாச்சு ரசத்துக்கு, கூடவே புளியும் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சு எடுத்ததை வந்து சேர்த்துக்க போறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு எடுத்தது இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதை வந்து சும்மா கொஞ்சமா மட்டும் சேர்த்துட்டு பருப்பு தண்ணிய ஜாஸ்தியா சேர்த்துக்க போறோம். பருப்பு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை லேசா கடைஞ்சு விட்டுக்கலாம். சும்மா 1-2 இருக்க மாதிரி கடைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் மட்டும் ரசத்துல சேர்த்துக்க போறோம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சிட்டோ இல்லை கீறிட்டோ சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரசத்துக்கு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும்.
நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரசத்தில் நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு எடுத்துடலாம். என்ன நல்லா சூடானதும் கடுகுழுந்து கருவேப்பிலை ரெண்டு மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரசத்தில் சேர்த்துடலாம். அது நுரைக்கட்டினதும் இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவன் பண்ணி மண் சட்டி வச்சிருக்கேன், அது நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம பருப்புக்கு தேவையானதை தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை. பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்து, கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம், ஏற்கனவே பருப்புல சேர்த்துருக்கோம் அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சைடில் பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு, நுரைக்கட்டி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், மூடி போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும், அப்புறம் பருப்பை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா சேனைக்கிழங்கை வறுத்தெடுத்துக்கிறதுக்காக. இது வதங்கிட்டு இருக்கும்போதே 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். அது வதங்கட்டும். இப்போ நம்ம சைடில் சேனைக்கிழங்கை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேனைக்கிழங்கை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து மேலே பட்டுரும். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சைடு பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லேசாக அந்த மாதிரி அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்த்து கடைஞ்சி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பருப்பு கடையக்கூடிய அந்த மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள் பருப்பு கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சைடில் ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த சேனைக்கிழங்குல அரைச்சி சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4-5 பூண்டுப்பல் ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா குட்டி குட்டி பூண்டுப்பல், அது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 1-2 எல்லாமே அரைப்பட்டிருக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், இதில் 1/4 ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம். இந்த கடுகுழுந்து சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை,
இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சதை இல்ல சேர்த்துடலாம். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக போடும்போதும் சும்மா கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன்றதுனால அளவாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுமே நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் பருப்பு கடையில் பண்ணேன் இல்லையா, அதை இன்னொரு சின்ன மண் சட்டிக்கு மாற்றி வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பராக பருப்பு கடையில் சுட சுட ரெடியாக இருக்கு. நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம், சேனக்கிழங்கு வறுவல். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதில் கட்டின ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.